வரைபடம் மூலம் தீர்க்க. பயிற்சி 6.2ல எடுத்துக்காட்டு 6.7. நல்லா கவனி. முதல் இந்த முதல் சமன்பாடு எடுத்துக்கலாமா? என்னது? எக்ஸ் பிளஸ் 2y = 4. பேட்டா எக்ஸ் பிளஸ் 2y = 4. எப்படி செய்வீங்க நீங்க? 2y = 4 - x. அடுத்தது எதால டிவைட் பண்ணுவோம்? ஒரு சிலர் இது வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்றீங்க இல்லையா? மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. இப்ப இத கவனி, வேற முறையில் எப்படி போடலாம் அப்படின்றத. எக்ஸ் பிளஸ் 2y = 4. நல்ல கவனிதாக இந்த கெழுக்களை பாருங்க சாமி, புரியுதா? இது எது சின்னதா இருக்குது? எக்ஸ் இன்னுடைய கெழு, புரியுதா? ரைட்டா ரைட் இல்லையா? இப்ப நம்ம என்ன எடுத்துக்கலாம்? இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரை பாருங்க, ரைட்டா? கெழுன்னு தெரியலன்னா கூட y க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கு, x க்கு முன்னாடி என்ன, ஒண்ணுமே இல்லாம இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம்? வெரி குட் ராகன. அப்ப x = இந்த பக்கம் என்னடா இருக்கு? 4. என்ன இருக்கு? 4. இப்ப இந்த பிளஸ் 2y இந்த பக்கம் போச்சுன்னா -2y. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? இப்ப இது ஈஸியா வந்துருச்சு ஈக்வேஷன். இத்தனை ஸ்டெப் அதுக்கெல்லாம் இருந்துச்சு. இதுல இது எளிமையா இருக்குது, இது எளிமையா இருக்குதான். அதனால முடியாத குழந்தைங்க இத நீ செஞ்சுக்கோ. இப்ப மதிப்பு பிரதீனம், அதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குடாமா? நல்ல கவனிடா பாப்பு, கவனிமா. இப்ப இதுக்கு என்ன மதிப்பு கொடுக்கணும்? இப்ப எதுக்கு மதிப்பு கொடுக்கணும்? எக்ஸ்க்கு மதிப்பு கொடுப்போமா, ஒய்க்கு மதிப்பு கொடுப்போமா? ஒய்க்கு மதிப்பு கொடுப்போம். எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம், புரியுதா? காரணம் எக்ஸ் ஈக்குவல் டு, அப்ப எதுக்கு மதிப்பு கொடுக்க போறோம்? முதல் என்ன மதிப்பு கண்டுபிடிக்கலாம்? ஜீரோ. ஒய்க்கு மதிப்பு கொடுக்கறோம் போது எங்க எழுதணும் நீ? ஒய்க்கு நேரா இருக்கக்கூடியதுலதான் எழுதணும், அந்த ரோல தான் எழுதணும். புரிஞ்சுதா? புரியலையா டாக்கண்ண? இப்ப பூஜ்யம், அப்ப என்ன வரும்? என்னதான் வரும்? மாறிதான்
ரைட்டா இப்ப 1 போடலாம் ரைட்டா இப்ப என்னது 2 - 1 - 2 அப்படி போடும்போது இங்க டினாமினேட்டர்ல என்ன நம்பர் இருக்குதுன்னு பாரு அதுக்கு ஏத்த மாதிரி நீ நம்பர் சாய்ஸ் பண்ணி தான் போடணும் அப்ப இங்க 1 போடலாமா போடலாம் அப்ப என்ன நம்பர் போடணும் 2 ரெண்டு போட்டா உனால செய்ய முடியும் அப்ப 2 - 2 என்னது 1 ரெண்டுல 1 போச்சுனா 1 அதே மாதிரி அப்ப இங்க என்ன ஆயிடும் 2 - 2 அப்ப என்ன வருது 2 - 2 - 2 அடுத்து 2 - (-) + ரைட்டா ரைட்டரியா 2 - 2 அப்ப அடுத்து அடுத்து என்ன வரும் 2 - 2 னா 1 சோ 2 + 1 என்னது 3 அப்ப இதனுடைய புள்ளிகள் என்னது -2, 3 0, 2 2, 1 இது எளிமையா இருக்குதா இது எளிமையா இருக்குதா கஷ்டப்படுறீங்க இப்ப இந்த முறையிலே பின்பற்றிடலாமா ஏன்னா இது செய்ய தெரிஞ்சவங்களுக்கு அது செஞ்சிருவேன் அதனால அந்த குழந்தைங்களை பத்தி கவலை இல்ல இப்ப இதுல பாரு எது சின்னதுடாமா அடுத்தது என்னது 8 + 4 எந்த பக்கம் போகும்போது அதே மதிப்பு தானே வரும் வருமா வராதா புரியுது இத அப்ப கணக்க பார்த்தோ நீ சொல்லிடலாம் நான் சொல்லியிருக்க 3 வகையான தீர்வுகள் சொல்லியிருக்கா அப்ப 2 கோடி என்னது ஒரே மாதிரிதான் வரும் ஒன்று மேல ஒன்று வரும் நீ புள்ளிகளை மாத்தி குடிச்சுன்னு வேற வேற புள்ளி குடிக்கணும் ஆனா புள்ளிகளை குடிச்சு கோடி இணைச்சா எப்படி வரும் 1 - 1 இணையும் ஏன்னா 2 ஈக்குவேஷன் எப்படி இருக்குது ஒரே மாதிரி தான் இருக்கு ரைட்டா அப்ப என்ன தீர்வுகள் வித்தியாசம் ஒரு புள்ளி காமனா இருந்தா ஒரு தப்பு கிடையாது அப்ப என்னது இது 4 அடுத்து இங்க என்ன குடுத்து பார்க்கலாம் 2 அப்ப இங்க என்ன -2 இங்க 2 குடுத்தா இங்க -2 தான் குடுக்கணும்ன்ற ரூல் எல்லாம் கிடையாது ராகனே நீங்க 2 குடுத்தீங்க இங்க -4 குடுத்து பார்க்கலாம் -3 குடுத்து பார்க்கலாம் உங்களுக்கு என்ன மதிப்பு வேணாலும் உனக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ எது வாய்ப்பாடு தெரியுதோ எது பெருக்க முடியுதோ அது மாதிரி நம்பரா எடுத்துக்கோ உங்களுக்கு எளிமையா இருக்கணும்ன்றதால சின்ன நம்பரா எடுக்கலாம் அவ்வளவுதான் அப்ப இங்க என்ன வரும் 4 - 2 பொதுவா வரும் வருமா வராதா ரைட்டா புரியுதா வெரி குட்